தெய்வீக பயணங்களின் சங்கமம் எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸ். பாலராமரிடம் பரவசத்தையும் காசியில் கங்கை ஆரத்தியையும் ஒரு சேர அனுபவிக்கும் இனிய அனுபவம். சிறப்பான வசதிகளுடன் பாதுகாப்பான ரயில் சுற்றுலா. முன்பதிவிற்கு அழையுங்கள் 7200977200. 1000 ரூபாய் தள்ளுபடி பெற PR15 என்ற குறியீட்டை பயன்படுத்தவும். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ராஜஸ்தான் அணி வீரர்கள் ஜெய்ஷ்வால் 24 ரன்களும் ஜாஸ் பட்லர் 21 ரன்களும் குவித்து ஆட்டம் இழந்தனர். அடுத்து களமிறங்கிய கேப்டன் சஞ்சு சாம்சன் 15 ரன்களில் ஆட்டம் இழந்தார். ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 142 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய ரக்ஷன் ரவீந்திரா 18 பந்துகளில் 27 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழந்தார். அடுத்து வந்த டாரல் மிச்சல் 22 ரன்களையும் மொயின் அலி 10 ரன்களையும் சிவம் துவே 18 ரன்களையும் சேர்த்து ஆட்டம் இழந்தனர். இறுதியில் 18.2 ஓவர் முடிவில் சென்னை அணி 145 ரன்களை குவித்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.